கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியினியட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதும் சுவிசேஷம் 14:13-14 ஆகிய வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. ஹாலேலூயா. அவருடைய நாமத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:11 அவருடைய நாமத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹாலேலூயா. அநேக குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய நாமத்தை நாம் முழுசாக உச்சரிக்காமல் இருக்கிறீர்கள். அவருடைய முழு பெயர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. ஹாலேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே அவருடைய முழு பெயரை உச்சரிக்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹாலேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே அநேக காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் அவருடைய முழு பெயரை சொல்லி நாம் கேட்கும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்வேன் என்று தருவேன் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என் நாமத்தினாலே கேட்க சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே அவருடைய முழு பெயரை உச்சரிக்கிறது கிடையாது. அவருடைய முழு பெயரை நாம் உச்சரித்து கேட்கும்போது நாம் எதை கேட்டாலும் தருவார். ஹாலேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறதற்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேக குடும்பத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறீர்கள், ஆனாலும் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியவில்லை என்று அநேக குடும்பத்துக்குள்ளே ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நாம் இயேசுனிடத்தில் அன்பாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி என்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் அழைக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்.
அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த நாளிலே நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. யோவான் எழுதும் சுவிசேஷம் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நாம் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே அவருடைய நாமத்தை அழைக்கிறீர்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை அழைக்கிறீர்கள், ஆனாலும் அவருடைய கட்டளைக்கு அநேக குடும்பத்திலே கீழ்ப்படியவில்லை. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அநேக குடும்பத்துக்குள்ளே என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று எத்தனையோ குடும்பத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். நாம் அவருடைய கட்டளைக்கு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தோமானால் சகலவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:3 இப்படியாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் அழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே தடை இருக்கிறது. அந்த தடை நீக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தடை கற்களை உடைக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் கூப்பிட வேண்டும். அதே நேரத்தில் உன்னை போல பிறனை நேசிக்க சொன்னார். அந்த அன்பு கூறும்போது அநேக தடை கற்களை நாம் உடைக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. அந்த குடும்பத்துக்குள்ளே பல உபத்திரங்கள், பல பாடுகள். அவர்களிடத்தில் நான் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னேன், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள், அன்பு கூறுங்கள். நீங்கள் அன்பு கூறும்போது அநேக கட்டுகளை உடைக்க முடியும். அவர்கள் மாமியாராக இருக்கட்டும், அம்மாவா நினைத்து அன்பு கூறுங்கள், அநேக தடை கற்களை உடைக்க முடியும். வேலை சேர ஸ்தலங்களிலே அன்பு கூறுங்கள், அதன் மூலமாக அநேக தடை கற்களை உடைக்க முடியும். கணவரிடத்தில் உண்மையான அன்பு கூறுங்கள், அதன் மூலமாக கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று பல காரியங்களை ஆலோசனையாக பேசுறதுக்கு கிருபை செய்தார். அன்பு கூறும்போது பல தடை கற்களை நாம் உடைக்க முடியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லி நாம் கட்டுகளை உடைக்க முடியும். இந்த நாளிலே அநேக தடைகள் இருக்கிறது. நாம் எல்லாருமே தடைகளை உடைக்க ஜெபிக்க போகிறோம். பல குடும்பத்திலே கடன்கு தடை, வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, அது ஒரு தடை. சில குடும்பத்தில் சமாதானமே இல்லாமல் இருக்கிறீர்கள், அது ஒரு தடை. திருமண காரியத்தில் ஒரு தடை, கற்பத்தின் கணிக்காக ஒரு தடை. சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வீட்டுக்குள்ளே பல காரியங்கள் தடையாகவே இருக்கிறது. காரணம் என்ன? அந்த தடைகளை எப்படி நாம் உடைப்பது? ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை கற்களையும் உடைக்க போகிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனாலும் சிந்தனையில தேவையில்லாத காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது கூட தடைதான். சில குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனாலும் சில டிவியில தேவையில்லாத காரியத்திலே நேரத்தை செலவு பண்ணி மறுபடியும் சிந்தனையிலே பாவம், உள்ளத்துக்குள்ளே பாவம், தேவையில்லாத காரியத்திலே சிக்கி விடுகிறார்கள். இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய குறைகளை நாம் சொல்லி என் வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு காரியம் அர்ப்பணிங்க, உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் இனிமேல் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் உயர்த்தி பிடிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் உயர்த்தும் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடை கற்களும் உடைக்கப்படும்.
இந்த நாளிலே எந்தெந்த காரியத்தில் எனக்கு தடை இருக்கு என்று யாரெல்லாம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே அந்த தடைகளுக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஜெபிக்கும் போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தடை கற்கள் உடைக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் தடை இருக்கிறதோ அந்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. தேவ குமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. அப்பா, அந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிதுனாலோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படும் ராஜா. அப்பா, அந்த புதிய நாளிலே என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடை கற்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா, அந்த நாளில நீங்க இறங்கி வர வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை கற்கள் எல்லாம் உடைக்கப்படும் ராஜா. அப்பா, அந்த புதிய நாளிலே எந்தெந்த காரியத்துக்காக அப்பா இணைந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தடை கற்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை கற்கள் எல்லாம் உடைக்கப்படும் ராஜா. குடும்பத்துக்குள்ளே எந்த தடை கற்கள் இருக்கோ அந்த எல்லா தடை கற்கள் எல்லாம் அப்போ அந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு உடைக்க வேண்டும் ராஜா. லீபா லஷாக்கா தூராபாலா. அநேக குடும்பத்துக்குள்ளே கடன்கிற தடை கற்கள் இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால, இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால, இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. அப்போ இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும் ராஜா. லீபா லாபா தூராபா ராபா தூராபாலா. ரபா ஷாக்கா தூரி ரீபா கா தூராபாலா. இன்னுமாக அப்பா கடனை கொண்ட எல்லா பொல்லாத கிரிகளாம் நாமத்தினாலே அழிக்கப்படும் ராஜா. லீபா லாது ராபா ராபா ஷாக்கா தூரி பாக்கா தூராபாலா. லாது நிமா ராபா கராபா ஷேக்கே தூராபாலா. அநேக குடும்பத்துக்குள்ளே அப்பா பிரிஞ்சு போயிருக்கிறாங்க ராஜா. அப்பா வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ், நிறைய குடும்பத்தில் பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த எல்லா தடை கொண்டுற பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்படுது ராஜா. எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த தடையை கொண்டுற எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் எரிக்கப்படுது ராஜா. லீபா லாபா தூரா பாக்கா ராபா ஷாக்கா தூரி ரீபாக்கா தூராபாலா. எந்த குடும்பத்தில் தடை கற்கள் கொண்டு வந்து பிசாசு போட்டு கொண்டிருக்கானோ அந்த எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை கற்கள் எல்லாம் உடைக்கப்படுது ராஜா. லீபா லாபா தூராபா ராபா ஷாக்கா தூரி ரீபாக்கா தூராபாலா. லீபாக்கா தூரி ரீபே கேதரி ஷேக்கே தூராபாலா. அப்பா, அந்த குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் அப்பா உடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் எந்தெந்த குடும்பத்திலே திருமண தடை இருக்கிறதோ அந்த திருமண தடையை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுக்கு ரத்தினால, இயேசுக்கு நாமத்தினாலே எல்லா சத்ருனு எல்லா சகல கிரியெல்லாம் இயேசுக்கு ரத்தினால, இயேசுக்கு நாமத்தினால் அழிக்கப்படும் ராஜா. லீபா லாரா தாரா ஷாக்கா தூரி ரீபா காதாரா பாலா. கர்த்தரா இயேசுக்கு நாமத்தை நாங்கள் உயர்த்திறோம் ராஜா. இயேசுக்கு ரத்தினால, இயேசுக்கு நாமத்தினாலே இந்த நாளிலே அப்பா எல்லா தடையை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுக்கு ரத்தினால, இயேசுக்கு நாமத்தை அழிக்கப்படும் ராஜா. லீபா லாது ராபா கராபா ஷாக்கா தூரா பாலா. அநேக குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனையோடு, பலவிதமான போராட்டத்தோடு இருக்கிறாங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே எல்லா தடை கற்கள் எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால, இயேசுக்கு நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. லீபா ராபா தூராபா ராபா தூராபாலா. ரமாஷா கதா ராபா துரிதி பெக்கே தூராபாலா. இந்த நாளிலே என் இயேசுக்கு ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. எந்த குடும்பத்துல விடுதலை இல்லாமல் ஜெபித்துனாலோ அந்த வீட்டுக்குள்ளே இந்த நாளிலே
அப்பா நீங்க விடுதலை தர வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனத்திலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல அப்பா கற்பத்தின் கணிக்காக ஜெபிதுனாலோ அந்த வீட்டில் உள்ள எல்லா தடை கற்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை கற்கள் எல்லாம் எரிக்கப்படும் ராஜா. எல்லா தடை கற்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. எந்த வீட்டுக்கு விரோதமாக அப்பா தடை கற்கள் இருக்கிறதோ அந்த எல்லா பொல்லாத தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்படும் ராஜா. ரீ கா ரா பா ஷா கா து ரி பா கா த ரா பா லா லா பா லா பா து ரா பா ரா பா து ரா பா லா ரீ பா ரா பா ரா பா ஷா கா து ரி பா கா து ரா பா லா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடிக்கப்பட்ட ராஜா. அப்பா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சுதந்திரம் ராஜா. அப்பா அந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ, யாரெல்லாம் வியாபார செலுத்த போறாங்களோ, அவங்களுடைய கையின் கிரியில் ஆசிரியங்க ராஜா. அவங்களுடைய வியாபார செலவுகளை ஆசிரியங்க ராஜா. அவங்களுடைய கம்பெனிகளை ஆசிரியங்க ராஜா. எந்த நாட்டிலிருந்து எந்த சூழ்நிலிருந்து ஜெபித்துருந்தாலோ அந்த இடத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைக்கப்பட்ட ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ள எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்ட ராஜா. எல்லா தேவையில்லா எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்ட ராஜா. இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் விடுதலை தரவேன் ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்திறோம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்திறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா. நீங்க எங்க கூட இருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலி அடைபட்ட ராஜா. விசேஷமாக எங்க கண்கள், எங்களுடைய நாவு, எங்களுடைய உள்ளம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலி அடைபட்ட ராஜா. விசேஷமாக இந்த புதிய நாளில் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க ராஜா, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளை முழுவதும் உம்முடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும். எந்த குடும்பத்தில் அப்பா எந்த சூழ்நிலையும் ஜெபித்தினாலோ இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. அவங்களோட எல்லா மன விருப்பத்தையும் நிறைவேற்றுதாங்க. அவங்களோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திங்க. மீதியான வேலை உம்முடைய பாதபிள்ளை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபிள்ளை எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். துதிகன மகிமெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கறது மாத்திரம் அல்லாமல் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும், அவர்களும் பரலோராஜ்யத்துக்கு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.